அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமைந்திருக்கும் என்று ரசிக்க பெருமக்களே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. என்ன காப்பாத்துங்க, என் அன்றைய ராவுக்கு வாழையை காப்பாத்துங்க. இந்த வேலை வீடு வந்துருச்சு, இப்ப என்ன பண்ணுவீங்க? அஞ்சலா அஞ்சலா அஞ்சலா, என்ன காப்பாத்த, என்ன காப்பாத்த. என்னையா இது, எங்கயா உன் வேட்டி சட்டையெல்லாம் பழனி முருக மாதிரி வந்து நிக்கிற? அப்படி ஆக்கிட்டாங்க, சீட்டாட்டத்துல தோத்துட்டேன், எல்லாத்தையும் கலட்டிட்டாங்க. கலட்டிட்டானுங்களா? ஐயோ, ரோட்ல இப்படியா வந்த? ஐயா, உன்னால என் மானமே போகுதையா? எந்த பக்கம் போகுது? இரு சொல்றேன். ஐயா, இங்க எங்கயா வந்த? பேசாம நம்ம வீட்டு பக்கம் போயிருக்கலாமே. போக முடியலையே அஞ்சலே, இது சொந்தக்காரன் பின்னாடியே தொடர்ந்துட்டு வராங்களே. இதுக்கு சொந்தக்காரங்களா? டிரையர் பண்ணி எனக்கு இதையும் வச்சு சூதாடிட்டேன், இப்ப வந்து கெஞ்சற. அஞ்சலே, பிளீஸ் ஹெல்ப் மீ. இங்கிலீஷ் வேறையா? இங்கிலீஷ்ல பேசினா குடுத்துருவேன் நினைக்கிறியா? அப்ப தெலுங்குல பேசட்டுமா? தப்புஸ்தவா? போட்டேன பாரு, உன் மானம் போகட்டும், அப்பதான் உனக்கு புத்தி வரும். ஐயோ ஐயோ, பெத்த பொண்டாட்டியே, கட்டின பொண்டாட்டியே, சொந்த புருஷனை பார்த்து மானம் போட்டும்னு கேக்குறாளே, நீங்க எல்லாம் மனைவியோட பிறக்கலையா? யாருமே இல்ல. அஞ்சல, என்ன அந்த சத்தம்? யார் இருந்தாலு ட்ரைனேஜ்ல இறங்கி சாப்பிட கொடுத்து வந்திருக்கார? நோனோ, இவளோட ஹஸ்பண்ட். அட, இங்கிலீஷ்ல பேசுறாரு, படிச்சிருக்காரா? யா, எல்கேஜில ஃபெயில் ஆயிட்டேன். முதல்ல வீடு கட்ட சொல்லு. ஏன் அஞ்சல, ஒரு நல்ல புருஷனா தேடிக்க கூடாது? என்னமா செய்யறது, மூணு பிள்ளையா ஆயிடுச்சு, இல்லன்னா தேடி இருப்பேன். தேடிக்க எனக்கு வசதி. இந்தயா பேசாம இரு, நீங்களே சொல்லுங்கம்மா, இந்த ஆளு சூதாட்டத்துல வேட்டி சட்டையெல்லாம் தொலைச்சிட்டு வந்து நிக்குது. சூதாட்டமா? ஆமாங்கம்மா, நான் பத்து பாத்திரம் தேய்ச்சி உழைச்சு சம்பாதிக்கிற காசையெல்லாம் இந்த ஆளு கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்து நிக்குது. ஏன் எப்படி இருக்க? கட்டிக்கிட்டு அவளை காப்பாத்தணுங்கிற பொறுப்பு வேண்டாம் உனக்கு? அதுக்குதான் சீட்டாடுறேன். சனியே, சீட்டு என் கையில பேச மாட்டேங்குது. இந்த பாரு, இனிமே நான் உன் கையில பேச மாட்டேன். நீங்களே சொல்லுங்கம்மா, இத வச்சுக்கிட்டு என்னமா செய்யறது? இத வச்சுக்கிட்டா இந்த இந்த ஜென்மத்தை வச்சுக்கிட்டு என்னமா செய்யறது? சரி சரி, அது அவர்கிட்ட இந்த வேலைய பாரு, உழைச்சி சம்பாதிக்கிற வழிய பாரியா? அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, போய் உழைச்சி சம்பாதி. ஓ மை காட், நான் உழைச்சி சம்பாதிக்கிறதா? உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும். பல்பொடி, பல்லு வலைக்கு ரொம்ப நாளாச்சு. அஞ்சல அஞ்சு, டிசைன் லுக். வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் எடுத்து போய் வை. என்னையா இதெல்லாம்? இது வட்டிக்காக வசூல் செஞ்சது, இது சூதாடி அவுத்துட்டு வந்தது. ஐயோ பாவம், எதுக்கு அவனுங்க வேட்டியை உருவிட்டு வந்திருக்க? என் வேட்டியை மட்டும் உருவாங்க இல்ல, பழிக்கு பழி, வேட்டிக்கு வேட்டி, சட்டைக்கு சட்டை. இப்ப ஐயா கூட சீட்டு விளையாடுறதுனால எல்லாருக்கும் பயம், வேட்டியை தூக்கி பிடிச்சிட்டு ஆடுறாங்க. எல்லாம் அந்த தாயத்து பண்ற வேலையா? முன்னெல்லாம் சீட்டு பேசாம இருந்தது, இப்ப பாட்டே பாடுது, சிங் சிங். சரி சரி, வா வீட்டு போலாம். வேலை கிடைச்சியா? வரலண்ணா. அஞ்சல, யாருது, எவரு சொல்ல பாத்திரம் விக்கிறவனா? கொஞ்சம் இருக்க சொல்லு, இத வர. இல்லம்மா, என் புருஷன் தான். உன் புருஷனா? யா. ஆமா, இந்த டிரெஸ்ல இது வரைக்கும் பார்த்தது இல்ல, அது அடையாளம் தெரியல. அவர் இப்ப திருந்திட்டாருமா, வட்டிக்கு கடன் கொடுக்கறாருனா பாருங்களேன். அது மட்டுமா, எல்லாரும் வேட்டி என் கையில. குட். அம்மா, எப்படி திடீர்னு ஆளே மாறிட்டாரு? எல்லாம் அந்த பனங்கொட்ட சாமியார் மகனே தான். யாரு? பனங்கொட்ட சாமியாரா? இல்லைங்கம்மா, பனங்காட்டு சாமியாரு. அவர்கிட்ட போய் என் பிரச்சனை எல்லாம் சொன்னேன், படிச்சுன்னு தீட்டுட்டாரு. பத்து பத்திரம் தைக்கிற பரம்பரையில அதை படிச்சுன்னு சொல்லிட்டாரு. சோ சோ, என்ன ஓட்ற? அம்மா, அந்த சாமியார் மந்திரிச்சு ஒரு தாயத்து கொடுத்தாரு, அத கொண்டு வந்து இவர் கையில கட்டினேன். அன்னையில இருந்து இப்படி மாறிட்டாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாக்குறாரா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பில்லி சூனியம், காத்து கருப்பு, வைக்கிறது எடுக்கிறது, அதான் சூனியம். எல்லாம் பணக்காடு சாமியார பாத்துக்கிறாரு. அப்படியா? அப்ப நான் அவரை பாக்கணுமே, என்ன கூட்டிட்டு போக முடியுமா? யாராவது சூனி வைக்கணுமா சொல்லுங்க, வச்சு விடுறேன். சும்மா இரியா, உன் வாயில நல்ல வார்த்தைகளே வராதா? அப்படி என்னங்கம்மா உங்களுக்கு பிரச்சனை? என்னால கூட ஓடி வர முடியுமா? நான் வீட்டுக்கு வர முடியல, நீ பின்னாடி ஓடி வர இந்த வயிறோட. இந்த பாரு, ஏதாவது ஒண்ணு ஆயிப்போச்சு என்ன செய்யறது? அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத, அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ சொல்லிட்டேன், என் மனசு கேட்கலையே.
ஐயா உன்னதான் வீட்டு பக்கமே ஆள காணோம், சரி நாமளாவது போய் பாத்துட்டு வருவோம் அப்படின்னு வந்தேன். மருந்து வாங்க டாக்டர் கிட்ட போகணும்னு உன்கிட்ட சொன்னதா இல்லையா? டாக்டர் விட்டுக்கா நான் எதுக்கு? நீ எதுக்கியா வர்ற? துட்டு கொடுத்தா நான் போய் பாத்துட்டு வர்றேன். பணமா திடீர்னு கேட்டா எப்படி? யோ உன்கிட்ட கேட்காம வேற யாருக்கு போய் கேட்க சொல்ற? நீயே இல்லன்னு சொல்லிட்டா நான் வேற யாருக்கிட்டயா போய் கேப்பேன்? அதுக்காக நீ ஏன் வர்ற? கூப்பிட்டு அனுப்பிச்ச நானே வந்துருப்பல்ல. அடியே இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? அடே எங்க அப்பா பூமி ஆடுது. ஆடியா? ஆடும் வாடி சக்காலத்தி. ஐயா குத்துக்கலாட்ட நான் ஒருத்தி இருக்கிறேன், உனக்கு சின்ன வீடு கேக்குதா? சின்ன வீடு அஞ்சல இன்னைக்கு ஒரே கூச்சல். இது என்ன வீடா இல்ல சண்டை கிடையா? உன் புருஷன் வந்தா சதா சண்டை தானே? நீங்களே சொல்லுங்கம்மா. நீங்களே கேளுங்கம்மா, இது கேட்ட கேட்டுக்கு சின்ன வீடு செட்டப் பண்ணிருக்கு. அவன் என்னடா வயித்த தள்ளிக்கிட்டு வந்து இந்த ஆளுகிட்ட பணம் கேக்குறான். அவர் அப்படியே சொக்குப்படி போடுறான். சொக்குப்படி போடுறா, மூக்குப்படி போடுறான். யோ நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற? அஞ்சலுக்கு என்ன குறைச்சல்? அவளுக்கு என்ன தள்ள டயர் மாதிரியா இருக்கா? பின் எதுக்கு உனக்கு இன்னொருத்தி? அஞ்சலிக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா? ஓ மை காட், அம்மா நீங்களும் விவரம் இல்லாம கேக்குறீங்களே. இவ யாரு தெரியுமா? என் ஃப்ரெண்டு சந்திரம் பொண்டாட்டி, வட்டிக்கு கடன் கேட்க வந்திருக்கா. ஐயோ என்ன அஞ்சல இவ்வளவு நாள் பழகுற, உன் புருஷன் புரிஞ்சுக்க முடியல? என்னை தான் புரிஞ்சா? யோ மன்னிச்சுக்கையா, விவரம் புரியாம பேசிட்டேன். உன் பேர்ல தப்பு இல்லடி. இன்னைக்கு ராசிக்கு வெள்ளிக்கிழமை மனவீர சண்டைன்னு பேப்பர்ல போட்டிருந்தான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? கொஞ்சம் இருமா, இது வந்துடுறேன். வெள்ளிக்கிழமைன்னு சொன்னதும் அம்மா படபடன்னு உள்ள போயிட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கும் வெள்ளிக்கிழமை பேப்பர்ல என்னன்னு பார்க்க போயிருக்காங்களோ. இந்தம்மா. ஐயோ என்னம்மா இது, இங்க வந்து என் கால விழுந்துக்கிட்டு? நீங்க நல்லா இருக்கணுமா, உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். யோ இந்த புடவை கிடைச்சதே போதும், உன் கணவன் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. ஓசில கிடைச்சதும் உதறிடுவீங்களே. என்ன புடவை கொடுக்குறாங்க? அதுவாயா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்கு புடவை கொடுக்கணும்னு பணங்காட்டு சாமியார் சொல்லிருக்காரு. அதான் உனக்கு இப்படி புடவை வாங்குற எண்ணமே கிடையாதா? என்னையா சொல்றேன்? அடுத்த மாசம் அம்மாட்ட புடவை வாங்குறேன், அதுக்கு நான் கேரண்டி. அநியாயம், அக்கிரமம். என்னையா பெரிய அக்கிரமத்தை கண்டுட்டேன்? ஊர் உலகத்துல இல்லாதது வியாபாரமா கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஒரு 10 கிலோ புண்ணாக்கல 10 கிலோ புழுதிய கலந்த. இது தப்பா? நீங்க புழுதியை கலப்பீங்களோ பூங்காங்கொட்டையை கலப்பீங்களோ, நான் கேட்க வந்தது வேற. முதல்ல 4 சாமான்களை எடுத்து வை. கேட்க வந்துட்டாரு கேள்வி. உங்க பொண்ணுக்கு தெரியல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே, இது அக்கிரமம் இல்லையா? ஒரு அப்பன் தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அக்கிரமமா? அப்பன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அக்கிரமம் இல்லீங்க? எனக்கு சேர வேண்டிய கமிஷன் வரல, இது அக்கிரமம் தானே? ரொம்ப நல்லா இருக்கியா. ஏயா இந்த கல்யாணத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? ஏதோ சின்னஞ்சிருச்சிங்க, அவங்களே செலக்ட் பண்ணி லவ் பண்ணிட்டாங்க. கமிஷன் கேக்குறியே, நீ என்ன அவங்க காதல் பண்றதுக்கு லொகேஷன் பார்த்து கொடுத்தியா? அவங்க லவ் டூயட்டுக்கு டியூன் போட்டு கொடுத்தியா? இல்ல என் மவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்தியா? நான் எங்க பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்கணும்? ஏதோ அவங்க காதல் வளர்த்துக்கு ஒத்தாசை பண்ணிருந்தா சைட்ல சம்திங் வெட்டி இருப்பேன். இந்த மாதிரி பேசப்படாது. உங்க அப்பனுக்கு எங்க அப்பதான் கல்யாணம் பண்ணி வச்சான் தலையெழுத்து? உங்களுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் தலைவிதி. உங்க பொண்ணுக்கு நான் தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா உங்க குடும்ப புரோக்கர் இல்லையா? எனக்கு இங்க வாங்கறேன். சும்மா விட மாட்டாள. ஏங்க 2 கார் ஏற்பாடு பண்ணதா சொன்னீங்க? அம்பாசிடரா மாருதியா? நாங்க மாருதியில போறோமா அம்பாசிடர்ல போறோமா? முன் சீட்ல உட்காரணுமா பின் சீட்ல உட்காரணுமா? எங்க கார் முன்னால வருமா பின்னால வருமா? மூதேவி எல்லா காரும் முன்னால தான் போகும், ரிவர்ஸ் போட்டாதான் பின்னால வரும். இதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு கலே. ஆனா புறப்படும் போது கொல்லப்புற கதவை பூட்டுறதுக்கு மறந்துடு. ராஜாவை அமைச்சிருக்கிறேன், வந்த உடனே கேட்டு சொல்றேன். என்ன டிக்கியில ஒரு சாமானியும் காணும், உள்ளேயும் காணும், வெளியிலையும் காணும், பட்ட பகலையும் எவனாவது அடிச்சுக்கிட்டு போட்டானா? இந்த மூதேவிய எங்க நிக்கிறான்? யோ இங்க என்ன வேடிக்கையா பாத்துக்கிட்டு நின்றுகிட்டு இருக்க? சாமான பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்க சாமான? இந்த மேல நிக்கிறீங்களா? அறிவு இருக்கா உனக்கு? இதெல்லாம் இங்க வைக்கிறது? நீங்க என்ன சொன்னீங்க? சாமான எடுத்து வைங்கன்னு. நீங்க எடுத்து டிக்கில வைனா சொன்னீங்க. இன்னொன்னு என்ன கணக்கு நடக்குது? இதுல புடவை வச்சிருக்கீங்களா இல்ல பணத்தை வச்சிருக்கீங்களா? சிவ சிவ இல்ல பாருங்க, அண்டா குண்டா அடுக்கு தோண்டி தூக்கு கூஜா செம்பு ரொம்ப லட்சணம். சம்பந்தியா போறீங்களா இல்ல சமயக்காரா போறீங்களா? எங்க அம்மிக்கல காணா? வாய் கொழுப்பியா உனக்கு? உன்னை டிக்கில வச்சு மூடணும். ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்து வை. பாப்பா ராஜா போன காரியம் என்ன ஆச்சு? அங்கிள் கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. 2 கார்னா பெட்ரோல் செலவாகலாம், வேணா டீசல் போட்டா போதும், வாடகை கம்மி, 15 பேர் போலாம். கரெக்ட். நீ தான்ப்பா என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டவன். ஆமா இத்தனை சாமானும் அத்தனை ஜனங்களும் வேன்ல கொள்ளுமா?
பாப்போம், இல்லைன்னா ரெண்டு பேரும் பஸ்ல அனுப்பிச்சிருவான். வெரி குட். அப்ப என் வீட்டுக்காரிய பஸ்ல அனுப்பிச்சிருவான். இம்சை இல்லாம இருக்கும். வேன்ல ஒரு கேன்ல ரொப்பிக்கிட்டு ஜெகஜோதியா போவோம். அதா நீ என்னமோ பட்டணத்துல படிச்சுட்டு இருக்கிறதா சொன்னாங்க? இல்லங்க, படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கேன். உனக்கு எதுக்குப்பா வேலை? நீதான் கைவசம் ஒரு வேலையே வச்சிருக்கிறியே. எந்த பொண்ண கால வைக்கலாம், எந்த பொண்ணை எந்த பையனோட சேர்த்து வைக்கலாம், அடடா பிரமாதமான வேலை. என் உயிருக்குயிரா காதலிச்ச உள்ளங்களை சேர்த்து வைக்கிறது தப்பா? தப்பு இல்ல. இதை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அப்படி இப்படி பேசி அந்த ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து வச்சிருப்பேன். எனக்கு வர வேண்டிய கமிஷன் வந்திருக்கும். இப்ப அது போச்சே, இது தப்பு இல்லையா? அப்படி இப்படி பேசுற அளவுக்கு நான் பார்த்த மாப்பிள்ள ஒன்னும் அசிங்கம் இல்ல. ஏதோ என்னுடைய நல்ல நேரம், பொழுதுக்கும் புண்ணாக்கும் பறிச்சு கொட்டி வித்த காசு வீணா போகல. நல்லா படிச்சு உத்தியோகத்துல இருக்கிற, அதுவும் நம்ம வர்ணத்தை சேர்ந்த மாப்பிளையா மாட்டிக்கிட்டான். இல்லையன்னா என்ன ஆயிருக்கும்? ஏன் அங்க இருந்த சாமான இங்க கொண்டாந்து வச்ச? நீங்க எங்க கைய நிட்டீங்க? உன்னை கொன்ன போட்டோம். நாங்க பொண்ண பெத்தவங்க, அவசரப்பட்டு கண்டபடி கொடுத்த முடியுமா? பொண்ண கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறவனா பார்த்து கொடுக்க வேண்டாமா? கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிருங்க. ஏங்க ஆயிரம் காலத்து பயிருங்கிறாங்களே, அதுக்கு என்னங்க அர்த்தம்? விவரம் கட்டத்தனமா கேட்காதையா? ஒரு பயிர் ஆயிரம் காலம் இருந்துச்சுன்னா அது அழுகி காஞ்சி செத்துரும். வேம்பு விஷயத்துக்கு வா. விஷயம் இல்லாம வருவான அந்த தரகர் வேம்பு? இத பாருங்க, பையன் எப்ப ரிலீஸ் ஆனா? வேலூர்ல எடுத்ததா? வேண்டுதலுக்காக சாடி வளர்த்துருக்காங்க. பையன் பேரு அர்ஜுனன், எம்ஏ படிச்சிருக்கான். கண்ணு ஒரு மாதிரியா இல்லீங்க? அது ஒண்ணு இல்லீங்க, லேசா ஒன்றரை கண்ணு. ஒன்றரை கண்ணா? கேமராவை தான் பார்த்தா நமக்கு எங்கேயோ பாக்குற மாதிரி தெரியுது. என்ன யோசிக்கிறீங்க? கண்ணுல குத்தம் இருந்தாலும் கேஸ்ல ரொம்ப ஏத்தங்க, எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும். தேவையில்லை. யோ, இவனை மாப்பிள்ளையா வீட்டுக்குள்ள விட்டா இவன் என் பொண்ண பாக்குறானா இல்ல என் புஞ்சாதிய பாக்குறானே தெரியாம போயிடும். ஐயோ, என்ன இவனை இருக்கட்டங்கறியா? சிவா வச்சுக்க, வேற எடு. எந்த இடத்துல எதை காட்டணும்னு இவனுக்கு தெரியாது. வச்சிருக்கிறத வெளியே எடுத்து காமிச்சேன், அசந்துருவீங்க. இவனை நீங்க மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அறைய விடாதயா. தம்பி யாரு? பையன் பேரு பரந்தாமன். நீலக்கு நீ பாருங்க, நீலகண்ட ஜமீன்தாருடைய ஒரே பையன். பையனுக்கு ஊர்ல ஏகப்பட்ட அஞ்சா புஞ்ச, தோட்டம் துறவு, நிலவு நீச்சம், குளவு கூட்ட, வண்டி மாடு எக்கச்சக்கம். அதை விடுங்க. வைத்தீஸ்வரன் கோயில ரெண்டு வீடு அப்பனுக்கா இவனுக்கு? அதோட இருக்கட்ட ஐயா, படிப்பு பேசப்பட. ஒரு வித்தியாசமான பையன், அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சான். பையனுக்கு வாத்தியார் மேரையும், வாத்தியாருக்கு பையன் மேரையும் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பு. அதனால அஞ்ச தாண்டல. ஐயா, பையனுக்கு படிப்பு கம்மி, எங்க பொண்ணு நிறைய படிச்சிருக்காள. என்னமா நீங்க, பணம் இருந்தா படிப்பு இருக்காங்க, படிப்பு இருந்தா பணம் இருக்காங்க, எப்படிப்பட்ட மாப்பிள்ள தான் வேணுங்கிறீங்க? ஏன் அவர்கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு பேசுற? எனக்கு வர்ற மாப்பிள்ள என்ன மாதிரி பெரிய பிசினஸ் மேனா, சொந்த பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணி அதை பெருக்கணும். ஐசி, வீட்டுக்கு வர உங்க மாப்பிள்ள மட்டும் பிசினஸ் மேனா இருக்கணும், வீட்டிலேயே இருக்கிற நான் பிசினஸ் பண்ண நீங்க பணம் தர மாட்டீங்க இல்லையா? வர்ற மாப்பிள்ள தான் பிசினஸ் மேனா இருக்கணும்னு சொன்னேனே தவிர, அப்பங்கிட்ட இருந்து பணத்தை புடிங்க பிசினஸ் பண்ணணும்னு சொல்லலடா முண்டோ. ஸ்டாப் இட். அப்ப என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? ஊர்ல குளங்குட்டை எல்லாம் எதுக்காக வெட்டி வச்சிருக்கான்? அப்ப குளங்குட்டையில தான் என் கதை முடியணுமா? என்ன இது, கல்யாணம் பேச்சு பேசும்போது அரசகனா பேசிட்டு? அடா ஆமாயா, பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு இவர் துடிக்கிறாரு, நடந்தா கமிஷன் கிடைக்கும் நீ துடிக்கிற. குறுக்க குறுக்க பேசாதயா. பாத்தியாடி, உன் பையன் உன்ன மாதிரி உளறிட்டு போறான். அவன் கிடக்கிற விடுங்க, வந்து உட்காந்து ஆக வேண்டியதை பாருங்க. என்னத்த பாக்குறது, குட்டையில வந்து குடிநீரை கெடுத்துட்டான்னா? வேம்பு, உனக்கு ஏன் இந்த வம்பு வந்து குந்து? ஆமா, பையனுக்கு செப்பா தோஷம் இருக்குதா? அடிக்கடி ஜலதோஷம் தாங்க வரும். அப்ப மூக்கு பல்பு தான் பட்டக்குன்னு. பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. ஆற ஆகா, இதுவரைக்கும் எப்படி ஒரு நம்பர் யாரும் சொன்னதில்லை. அநேகமா இதுதான் முடியும் நான் நினைக்கிறேன். நாங்க நினைக்கிறோம். கொண்டா அப்படி